எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு டூல்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டுமே இன்புட் டூல்ஸ். கணினியில் ஒரு டேட்டா என்ட்ரி போடுறதுக்கு தேவையான டூல்ஸை தான் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன இன்புட் டூல்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒன்று வந்து மவுஸ், இதுதான் அந்த மவுஸ். இன்னும் ஒன்று நம்ம பார்க்க போகிறது கீபோர்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு இன்புட் டூல்ஸும். ஆனால் இந்த இன்புட் டூல்ஸை பயன்படுத்தி தமிழில் ஒரு டேட்டா என்ட்ரி போடுறது எப்படி, அதுதான் நம்முடைய இந்த வீடியோடைய நோக்கம். ஸோ தமிழில் டேட்டா என்ட்ரி போடணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு நீங்கள் எந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த தின் கிளைண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ, அந்த தின் கிளைண்ட்டில் தமிழ் லாங்குவேஜ் வந்து என்னேபிள்டாக இருக்கணும், சரியா? ஸோ அப்போ அந்த தமிழ் லாங்குவேஜை எப்படி என்னேபிள் பண்ணுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுடைய தின் கிளைண்ட் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த தின் கிளைண்டில் உங்களை ரைட் சைடு பாருங்கள், ஒரு நாலு ஐக்கான் தெரியுது இல்லையா? அந்த நாலு ஐக்கானில் கடைசியாக இருக்கிறது வந்து ஒரு டவுன் ட்ராப் ஆரோ. அந்த டவுன் ட்ராப் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த விண்டோவில் கீழே பாருங்கள், ஒரு மூணு ஐக்கான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஐக்கான் வந்து ஒரு ஃப்ளார் போல் இருக்குது இல்லையா? அந்த ஒரு பூ மாதிரி இருக்கு ஒரு டிசைன், அந்த டிசைன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போ லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகுது. இந்த விண்டோவில் ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 ஐந்தாவது இருக்கு பாருங்கள், ரீஜியன் அண்ட் லாங்குவேஜ். ஸோ இதை தான் நாம் வந்து கிளிக் பண்ண போகிறோம், சரியா? ரீஜியன் அண்ட் லாங்குவேஜ் இதை கிளிக் பண்ண உடனே அது அடுத்த ஒரு விண்டோக்குள்ளே போகுது. இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், லாங்குவேஜ் ஆல்ரெடி நமக்கு இங்கிலீஷ் வந்து என்னேபிள்டாக இருக்குது, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து இதில் ஆட் பண்ணணும், சரியா? தமிழ் லாங்குவேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, கீழே பாருங்கள், ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ளஸ் சிம்பிள், அடுத்தது மைனஸ் சிம்பிள். நமக்கே தெரியும் ப்ளஸ் அப்படின்னா ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டேன், அடுத்து ஒரு விண்டோ நமக்கு பாப்அப் ஆயிருக்கு. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா, கேன்சல், ஆட் அண்ட் இன்புட் சோர்ஸ், ஆட் டைட்டில் ஆட்டு, மூணு உங்களுக்கு டேப் இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள், இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி ஒரு அந்த லாங்குவேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுக்கு கீழே ஒரு மூணு டாட் இருக்கும் பாருங்கள், 1, 2, 3 ஒரு மூணு டாட் தெரியுதா? ஸோ அந்த டாட்டில் கர்சர் போன உடனே உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது, மோர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்ததாக நமக்கு வந்து ரெண்டு யுனைடெட் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதர் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது அதர். இப்போ நான் அதர் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் லாங்குவேஜஸ் வந்து தென் கிளைண்ட்டில் நமக்கு டைப் பண்ண முடியுமோ அந்த லாங்குவேஜஸோட லிஸ்ட்டு வந்து அதில் இருக்கும், சரியா? அந்த லிஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் நிறைய லாங்குவேஜஸ் நமக்கு இருக்குது. இப்போது நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ். அந்த தமிழ்லையும் தமிழ் ஃபோனெட்டிக் யூனிகோடு தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பயன்படுத்த போகிறோம். ஏன் நம்ம ஃபோனெட்டிக் யூனிகோட் பயன்படுத்தணும்? இப்போது டைப்ரைட்டிங் தெரிகிறவங்களுக்கு அந்த ஃபோனெட்டிக் யூனிகோட் இல்லாமல் நிறைய ஃபாண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெயினாக நம்ம ஸ்கூல்லலாம் பயன்படுத்துகிற வானவில், அவ்வையார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபாண்டில் டைப் பண்ண சொன்னால் எல்லாராலேயும் டைப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த ஸ்ட்ரோக் அந்த கீபோர்டில் எங்கே இருக்குது, எந்த லெட்டர்னு தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது ப்ராக்டிஸில் தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் இந்த ஃபோனெட்டிக் யூனிகோட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இப்போ நம்ம தமிழில் அம்மா அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அதை நம்ம தங்கிலீஷ் அப்படின்னு கூட நீங்கள் மொபைலெல்லாம் மெசேஜ் டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு அம்மானு தமிழில் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க, ஏஎம்எம்ஏ அம்மானு போட்டாவே அது என்ன வந்துடும்னா, தமிழில் அம்மானு வந்துடும். ஸோ அதுதான் ஃபோனெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தமிழ் ஃபோனெட்டிக் ஃபாண்ட் வச்சு தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன, ஏன் நம்ம யூனிகோடை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், யூனிகோட் அப்படிங்கிறது யூனிவர்சலி அக்செப்டட் கோட், சரியா? இந்த யூனிவர்சலி அக்செப்டட் கோடில் நாம் தமிழ் லாங்குவேஜில் டைப் பண்ணக்கூடியதை இப்போ நான் வந்து தமிழில் டைப் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒருத்தங்களுக்கு நான் மெயில் அனுப்புகிறேன், அவங்களுடைய சிஸ்டமில் நான் டைப் பண்ண தமிழ் ஃபாண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டை அவங்களால படிக்க முடியும்.
சப்போஸ் அந்த டாக்குமெண்ட் அந்த ஃபாண்ட் உங்களுக்கு இல்லைன்னா டாக்குமெண்ட்ல ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கும். என்ன அனுப்பியிருக்கிறாங்க, இது ஒண்ணுமே புரியலையே, ஒரு லாங்குவேஜ் போலயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அப்போ அவங்க கேட்பாங்க, நீங்க அனுப்பியிருக்கிறது எல்லாமே ஒரு டப்பா டப்பாவா இருக்கு, எதுவுமே எங்களுக்கு புரியல, என்ன எழுதியிருக்கீங்கன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், நான் டைப் பண்ணது வந்து வானவில் அவ்வையார் ஃபாண்டு, உங்களுக்கு ஃபாண்ட் இல்லைன்னா இப்படி தான் காட்டும், நீங்கள் ஃபாண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு இன்னொரு ஒர்க்கு, இன்னொன்று அது எல்லாருக்கும் அது என்னேபிள் ஆகுமா பண்ண முடியுமான்னு தெரியாது இல்லையா. அதே சமயத்தில் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை யூனிகோட் ஃபாண்டில், தமிழ் யூனிகோட் ஃபாண்டில் டைப் பண்ணி யாருக்கு அனுப்புனாலும் அந்த சிஸ்டம் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும், அதை ரீட் பண்ண முடியும். ஸோ யூனிகோட் ஃபாண்ட் ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன செய்திருக்கிறாங்க, இப்போ யூனிகோட் ஃபார்மேட்டை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் நம்முடைய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே யூனிகோட் ஃபாண்டில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், சரியா? சரி, இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், தமிழ் தேடணும் இல்லையா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் ஒன் பை ஒன்னாக வரும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, டிஏ போட்ட உடனே உங்களுக்கு அந்த தமிழோடது என்ன செய்திடும், வந்துடும். அந்த தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண உடனே தமிழ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னா, தமிழ் கீபோர்ட் வித் நியூமரல்ஸ், தமிழ் ரெங்கநாதன். நம்ம என்ன சொன்னோம், இப்போ தான் தமிழ் ஃபோனெட்டிக்கில் தான் நம்ம டைப் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது தமிழ் ஃபோனெட்டிக் M17N. என்ன இருக்கும், தமிழ் இன் ப்ராக்கெட் ஃபோனெட்டிக் M17N. இப்போ அந்த லாங்குவேஜை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தா ஸ்க்ரீனில் தெரியும், கிளிக் பண்ண உடனே மேலே அந்த டூல் பாரில் ஆட் என்னேபிள் ஆயிருக்கு பாருங்க. இது வரைக்கும் அது வந்து ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆகல, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல என்னேபிள் ஆயிடுச்சு, சரியா? இப்போ அந்த ஆட் பட்டன் நம்ம என்ன செய்ய போறோம், கிளிக் பண்ண போறோம். ஆட் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் யூஎஸ், ஏன்னா அது டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கிறதுனால அந்த லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்ததாக நாம ஆட் பண்ண தமிழ் ஃபோனெட்டிக் M17N அப்படி வந்துருச்சு, தெரியுது இல்லையா ஸ்க்ரீனில். ஸோ இப்போ நாம் இந்த விண்டோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், சரியா? இப்போ இந்த விண்டோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ திருப்ப நான் வந்து மேலே பாருங்கள், இந்த ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், உங்களுக்கு இஎன் தெரியுதா, இதில் இஎன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இஎன் அப்படின்னா இங்கிலீஷ், இப்போவும் அது இங்கிலீஷில் தான் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு லிப்ரே ஆஃபீஸ் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி நீங்கள் டைப் பண்ண ஆரம்பித்தா இங்கிலீஷில் தான் டைப் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு எதுதான் காட்டுது, இஎன் அப்படி தான் காட்டுது, சரியா? கீபோர்டை எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், அந்த இஎன் பக்கத்தில் ஒரு டவுன் ட்ராப் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணின உடனே கீழே இங்கிலீஷ், அதுக்கு அடுத்ததா தமிழ் ஃபோனெட்டிக் M17N தா வந்துருச்சா. ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இஎன் அப்படின்னு இருந்த இடத்துல இப்போ என்ன வந்துருச்சு, தா வந்துருச்சு. இப்போது நமக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் தமிழ் ஃபாண்டில் டைப் பண்ண நமக்கு முடியும். ஓகே, இப்போது நமக்கு வந்து நீங்கள் என்னேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் தமிழில் டைப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சிஸ்டத்தை ஒருக்க ரீஸ்டார்ட் கொடுக்கணும். எப்போவுமே நமக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணினாலும் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த சாஃப்ட்வேரோட அப்ளிகேஷன் அதனுடைய பயன்பாடு வந்து சரியாக இருக்கும். ஸோ இப்போவும் நாம் என்ன செய்ய போகிறோம், இது என்னேபிள் ஆயிடுச்சு, தா என்னேபிள் ஆயிடுச்சு. இதை டைப் பண்ணும்போது நமக்கு கரெக்டான இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிஸ்டம் வந்து நான் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ ரீஸ்டார்ட்டுக்கு இங்கே பாருங்கள், நமக்கு அந்த ஐக்கான் தெரியுது இல்லையா, உங்களுக்கு மொபைல் எல்லாத்துலேயுமே இந்த ஐக்கான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆரோவுக்கு முந்தின ஐக்கான் பாருங்கள், அந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஐக்கான் கிளிக் பண்ண உடனே கீழே திருப்பியும் அந்த மூணு ஐக்கானில் மூணாவது இருக்கிற ஐக்கான் அதே சேம் ஐக்கான் தான், அந்த ஐக்கான் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணின உடனே இங்கே பாருங்கள் இன்னொரு விண்டோவில் உங்களுக்கு கேன்சல் ரீஸ்டார்ட் பவர் ஆஃப். இப்போ நான் இந்த ரீஸ்டார்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் பண்ணின உடனே இந்த தின் கிளைண்ட் வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ண ஆரம்பிக்கலாம், சரியா?
சிஸ்டம் இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லாங்குவேஜ் பாருங்கள், இந்த இடத்துல தா இருக்கு இல்லையா. இனி நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி என்ன செய்யலாம், தமிழில் டைப் பண்ணலாம். தமிழில் டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்.